Santi Alarambaban and Yelagushishare Kringla Rende and Tipatambud Modlin Telepe Ninimiana Kurandigile Nadagate Petri சரியான ஞானம் இருந்தா மட்டும்தான் உங்களால ஆடாத அசையாத நிலையில நிலைச்சி இருக்க முடியும். மாயின் எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாத மாதிரி இருக்க முடியும். சோ அதுக்கு ஞானத்தை பற்றி இந்த நாடகத்தை பற்றி சரியான ஞானம் இருக்கணும். என்னென்ன ஞானம்? நடந்ததே தான் நடக்குது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடக்குது. பல கோடி மடங்கு இதை நான் வெற்றி கொண்டிருக்கிறேன். இது எப்பவுமே ஓடிட்டு இருக்கணும். மற்றபடி நாடகம் எப்பவுமே நன்மைக்காக தான் நடக்கும். அதில் அசைக்க முடியாத நிச்சய பற்றி இருக்கணும். கேள்வி: தேவதைகளுடைய ஒரு முக்கியமான குணம் குழந்தைங்க கிட்ட எப்பவுமே தென்படணும். அது என்னது? குஷி குஷியாக இருக்கிறது. எப்பவுமே குஷி குஷியாக அந்த முகத்தை பார்த்தாலே அந்த ஒரு சோர்ந்து போயிருக்கிறவனு கூட புத்துணர்வு வரணும். அந்த மாதிரி ஊக்க உற்சாகத்தோடு இருக்கணும். சிரிச்ச முகம் மாறாமல் இருக்கணும். புன்னகையோடு இருக்கணும். ஏன்னா தேவதைகள் எப்பவுமே புன்சிரிப்போடு தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களும் நிரந்தரமாக சிரிச்ச முகத்தோட குஷி குஷியாக இருக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் அவங்க முகத்தில் இருக்கிற அந்த புன்னகை போகக்கூடாது. உங்களோட முகத்தில் துக்கத்தின் ரேகையோ கோபத்தின் ரேகையோ வரவே விடாதீங்க. என்னானாலும் அந்த சந்தோஷம் இருக்கணும். அதுதான் தேவதை இல்லையா? அந்த குணம் உங்களுக்கு இப்போ இருக்கணும். எது சரி எது தப்புன்ற ஞானத்தை அப்பா கொடுத்துட்டார், புரிய வச்சுட்டார். அதே மாதிரி எதுக்காகவும் பாபா நம்ம மேலே கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ கிடையாது. ஸோ அப்பாவை தானே ஃபாலோ பண்ணணும் நீங்கள். அதனால் குழந்தைங்களும் எந்த காரணத்தை கொண்டும் துக்கம் அடைபவர்களாக கோபம் அடைபவர்களாக இருக்கவே கூடாது. எப்பவும் சந்தோஷம் இருக்கணும். இதுதான் தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிற சுக கடல் சிவபாபாவுடைய குழந்தை நாம். அப்போ நம்மளும் மாஸ்டர் சுக கடலாக இருக்கணும். அதனால் என்ன ஆனாலும் சிரிச்ச முகம் இருக்கணும். துக்கம் வரக்கூடாது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆத்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ ஒரு ஸ்தூல தந்தை இந்த மாதிரி சொல்ல மாட்டார். எல்லையற்ற குழந்தைக்கு எல்லையற்ற தந்தை நான் புரிய வைக்கிறேன்னு சொல்ல மாட்டார். எல்லையற்ற தந்தைனா என்ன அர்த்தம்? எப்போவுமே இவர் தான் தந்தை. ஸ்தூல தந்தை எப்போங்கிற இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் நமக்கு தந்தை. இந்த உடலை விட்டு வேறு பிறவை எடுத்துட்டா அவர் யாரோ நாம் யாரோ. ஸ்தூல தந்தைக்கு ஒரு 5-6 குழந்தைங்க இருப்பாங்க. இங்கே அத்தனை ஆத்மாக்களும் பாபாவுக்கு குழந்தைங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள். ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு சிவத்தந்தையோடைய குழந்தைங்க. இப்போ எல்லோரும் சகோதரர்கள்னால் ஒரு தந்தை இருப்பாங்க தானே எல்லோருக்கும் பொதுவாக. மனிதர்கள் எல்லோரும் சகோதரர்கள்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அர்த்தமே தெரியாமல் யார் வந்தாலும் நாங்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்கிறது கூட நாடகத்தில் இருக்குது. நாடகத்தில் இவங்களுடைய நடிப்பு கட்டுப்பட்டு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இதை தெரியாமல் இருக்கிறதும் நாடகத்தில் பதிவாகியிருக்கு. எவ்வளோ சூப்பர் இல்லையா? பாபா தான் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், அம்பலப்படுத்துகிறார். சிதம்பர ரகசியம் இது. எல்லாமே நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் வேதசாஸ்திர கதைகளை சொல்லும் பொழுது பரமாத்மாவுக்கு வணக்கம், அதாவது பரமாத்மா நமக, பரமபிதா நமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரமபிதாவை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. பிரம்ம தேவதாய, விஷ்ணு தேவதாய, சங்கர் தேவதாயன்னு கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன அர்த்தம்னு தெரியாமலே சொல்கிறாங்க இல்லையா? பக்தியில் பண்ணுற விஷயம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் கரெக்டுன்னே அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டுன்னே தெரியாமல் சொல்கிறாங்க. பிரம்மாவை தேவதைன்னு சொல்லக்கூடாது. விஷ்ணு தான் தேவதை. அப்போ பிரம்மா யார்? யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. அதனால் விஷ்ணு தேவதாயை சொல்கிறது கரெக்டு. சங்கருக்கு பார்ட்டே கிடையாது. அவருக்கு எந்த விதமான வரலாறும் கிடையாது. இல்லை, சங்கர்ன்றது ஒரு சூக்ஷ்மாதனத்தில் இருக்கிற ஒரு சூக்ஷ்மாதனவாசி, காட்சி காட்டுறதுக்காக பாபா வச்சுருக்கார். மற்றபடி அவருக்கு எந்த நடிப்பும் கிடையாது. அப்புறம் சிவபாபாவுக்கு வரலாறு இருக்குது, சங்கருக்கு கிடையாது. ஆனால் சங்கர் சிவனுடைய வரலாறு தூக்கி சங்கருக்கு போட்டாங்க. சிவபாபாவுக்கு அப்படின்னா வாழ்க்கை வரலாறு, பூமிக்கு வராரு. எதுக்கு வராரு? அழுக்கான ஆத்மாக்களை தூய்மையாக்கி தூய்மையான புத்தம்புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு வரார். இதுதான் அவருடைய வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. அழுக்கான உலகத்தை அப்படியே புத்தம் புதுசாக மாற்றிட்டு போகிறார். இப்போ அந்த ஒரே ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மறுபடியும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. மற்ற எல்லா தர்மங்களும் அழிக்கப்படணும். இல்லை, தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது, மற்ற தர்மங்கள் அழிஞ்சு தான் ஆகணும். அப்போ மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் எங்கே போவாங்க? நிர்வாண தாமம். இல்லை, தர்மம் அழிஞ்சிச்சுன்னா தர்மத்து ஆத்மாக்கள் எங்கே போவாங்க? பரந்தாமத்தில் போய் அமைதியாக இருப்பாங்க. அது சாந்தி தாமம்னு சொல்லப்படுது. மற்றபடி உடல்னு பார்த்திங்கன்னா எல்லா தர்மத்து ஆத்மாக்களுடைய உடலும் கண்டிப்பாக அழிஞ்சு தான் ஆகணும். புது உலகத்தில் புது உடல் கிடச்சிடும். நிறையா புது உலகத்துக்கு தகுதியாக ஆயிட்டோம் அப்படின்னா. ஸோ அப்படி தகுதியாகிறது யார்? தேவதாத்மாக்களாகி நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் அங்கே இருப்பீங்க. முக்கியமான தர்மங்கள் 4 தர்மங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். மற்றபடி இருக்கிற எல்லா தர்மத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம், இஸ்லாமிய தர்மம், புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம், அவ்வளோதான். அது இல்லாமல் நிறைய கிளை தர்மம் அதிலிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிறையா வந்திருக்கும். முதல்ல தேவதா தர்மம், அதுக்கடுத்தது இஸ்லாமிய தர்மம் வருது. ஆனால் உங்களுடைய புத்தியில் மட்டும்தான் இந்த ரகசியம்லாம் தெரியும். முதல்ல தேவதா தர்மம் வந்துச்சு, அடுத்தது இஸ்லாமிய தர்மம் வந்துச்சு, எல்லாமே. ஆனால் இப்போ அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் எங்கே இருக்குது? சுத்தமாக மறைஞ்சிருச்சு. இருக்குதா இல்லையான்னு இருக்கிற அடையாளமே தெரியாமல் மறைஞ்சி போச்சு. அதனால தான் ஆலமரத்துடைய உதாரணத்தை பாபா சொல்கிறார். ஆலமரம் அந்த மெயின் தண்டு இல்லாமலே நிற்கும் விழுதுடைய சப்போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ஆலமரத்துக்கு தான் இருக்கிறதுலே அதிக ஆயுள். அதே மாதிரி தான் இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு தான் அதிக ஆயுள். 2500 வருஷம் இருக்குது. வேறு எந்த தர்மமும் அப்படி இல்லை இல்லையா? அதுவும் அது ஸ்திரமாகவே இருந்துச்சு. எப்போ அந்த தர்மம் மறையுதோ, இந்த சிருஷ்டி மரத்துடைய தண்டாக இருக்கிற தேவதா தர்மம் மறையுதோ, அப்போ தான் பாபா வந்து சொல்கிறாரு மீண்டும் அந்த ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆக போகுது. மற்ற அனைத்து தர்மங்களும் அழிய போகுது. ஏன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சது மனிதர்கள், அது எல்லாமே அதர்மம். உண்மையான தர்மம் தேவதா தர்மம். ஏன்னா அதுதான் ஆத்மாவுடைய தர்மம், மற்ற எல்லாம் உடலுடைய தர்மம். அதற்காக தான் திருமூர்த்தி உருவாக்கப்படுது இல்லையா? புது உலகத்தை படைக்கவும் பழைய உலகத்தை அழிக்கிறதுக்கும். ஆனால் மனிதர்களுக்கு இதோடைய அர்த்தம் தெரில. சும்மா படைக்கும் கடல், காக்கும் கடல், அழிக்கும் கடல்ன்றாங்க. எதை படைக்கிறாரு, எதை காக்கிறாரு, எதை அழிக்கிறாரு, யார் பண்ணுறா, யார் மூலமாக பண்ணுறா, எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது. நமக்கு தான் தெரியும். சிவத்தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்கு அடுத்தபடியாக தான் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சூக்ஷ்மவாதன வாசிகளாக இருக்கிறாங்க. சிவபாபா பரந்தாம வாசியாக இருக்கிறார். ஸோ மேலே பரந்தாமம், அதுக்கு கீழே சூக்ஷ்மவாதனம், அதுக்கும் கீழே இந்த பூமிக்கு வந்தீங்க அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்னால் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான் இருக்கவும் செய்வீங்க சொர்க்கத்தில். மற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களாம் பரந்தாமத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த நாடகத்தில் பக்தி மார்க்கத்துடைய பாகமும் பதிவாகி இருக்குது. முதலாக பக்தியில் மனிதர்கள் பக்தி செஞ்சது சிவனைத்தான். அதுக்கு பிறகு தான் தேவதைகளை பூஜை பண்ணுறாங்க. இது எல்லாமே பாரதத்துக்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னா பாரதவாசிகளுக்குத்தான் என்ன ஆரம்பிச்சது, நம்ம எந்த தர்மத்தை சார்ந்தவங்க, அது எப்படி மாறிச்சு, இந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணது யார், எல்லாத்தையும் மறந்துருக்கிறாங்க. ஆனால் மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் எல்லோருக்கும் அவங்க தர்மத்தை பற்றி அல்லது அவங்க பிரிவு எப்போ உருவாச்சியும் எல்லாமே தெரியும். ஆரியர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப பழமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பழமையானது என்னது, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். ஸோ இந்துக்களும் சொல்கிறாங்க பழமையான தர்மம், ஆனால் ஒரிஜினலான தர்மத்துடைய பேர் என்ன, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். அதுதான் மிக பழமையானது. நீங்கள் இந்த மரத்துடைய விளக்கத்தை கொடுக்கும்பொழுது, சிருஷ்டி மரத்துடைய விளக்கம் கொடுக்கும்பொழுது அந்தந்த தர்மத்தை சார்ந்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ, நம்ம தர்மம் இப்போ தான் வருதா, இந்த கிளை தான் நம்பலா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, அவங்க சொர்க்கத்துக்கு வரலன்னு சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த தர்மத்தாத்மாக்கள் இதுக்கப்புறம் தான் வருது, ஸோ நரகத்தில் தான் வருது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், மேலே இருப்பாங்க. எல்லோருமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அனாதியான பாகத்தை நடித்தே ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது அதுக்குன்னு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது பாகம், இது தான் நடிக்கணும்ன்ட்டு. ஸோ இதில் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, இது யாருடைய தப்பும் கிடையாது. எப்படி அவங்க பாவாத்மாக்களாக ஆனாங்கன்னு பாபா விளக்கம் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். பாபா யாரையும் பழி சொல்லலை. சக்தி இழக்கிறீங்க, காமத்தில் விழுறீங்க, பாவாத்மா ஆயிட்டீங்கன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். நம்ம எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்கன்னு மனிதர்கள் கூட சொல்கிறாங்க. அப்போ கேட்கலாம், எல்லாருமே எல்லையற்ற தந்தையுடைய குழந்தை தான்னா ஏன் தங்க யுகத்தில் மற்ற சகோதரர்கள் எல்லாம் வரமாட்டாங்க, ஏன் எல்லோரும் இருக்க மாட்டாங்க, வெறும் தேவதா தர்மத்து ஆத்மாக்கள் மட்டும் இருக்கிறாங்க? பாபா சொல்கிறார், நாடகத்தில் அது பதிவாகலை. இதுதான் பதில் இல்லையா, சரியான பதில் இதுதான். எதுக்கு கேட்டாலும் ஏன் இப்படி நடக்கலை, நாடகத்தில் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த இல்லையா, எல்லாம் பாபாவுக்கு ஒன்று தானே, எல்லாம் ஆத்மா தானேன்னு கேட்கலாம். ஆனால் நாடகத்தில் இல்லை இல்லையா, பாபா கொடுத்த 100 வருஷத்துக்குள்ளே மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் ஏந்திரிக்கல. அதுக்கு பாபா என்ன பண்ணுவார், அதுக்கு மேலே கொடுத்தா ஒரு வேளை ஏந்திரிக்கலாம், ஆனால் 100 வருஷம் பொறுத்தது அதிகம் இல்லையா. ஸோ அதனால் பாபா முடிச்சுட்டு போயிறார், நாடகத்தில் இல்லை. இது அனாதியான நிச்சயிக்கப்பட்ட நாடகம், இதன் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும். அதனால் இது தப்பாக இருந்தால், இது தப்பாயிடுச்சு, இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படிலாம் சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த நாடகம் இதை விட பக்காவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி இந்த காலச்சக்கரம் சுற்றுது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம். கல்ப மரத்துடைய படமும் இருக்குது, ஆனால் இந்த மரத்துடைய ஆயுள், கல்ப விருட்சத்துடைய ஆயுள் எவ்வளவு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க. பாபா துல்லியமாக சொல்கிறார், வெறும் 5000 வருஷம்தான். பாபா யாரையுமே நிந்தனை பண்ணலை இல்லையா. இப்போ மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்றது ஃபேக்ட் சொல்கிறார். மற்றபடி அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு நிந்தனை பண்ணல, நடந்ததை அப்படியே சொல்கிறாரு, அவ்வளோதான். அதேமாதிரி நம்மக்கிட்டேயும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ தூய்மையாக இருந்தீங்க தெரியுமா, இப்போ அசுத்தமாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் பதித்த பாவனனே, தூய்மையாக்குபவரே வா அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஸோ பாபா வந்துட்டார், வந்தோடனே சொல்கிறாரு, நீங்கள் இப்போ தூய்மையாகணும், தூய்மை ஆக்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், தூய்மையாகிறதுக்கான வழி சொல்கிறேன், என் ஒருவனை நினைவு செய்யுங்க. நினைவு செஞ்சு தூய்மை ஆகணும், தூய்மை ஆகி பரந்தாமத்துக்கு போகணும். பரந்தாமத்தில் எந்தளவுக்கு சக்தியை நிரப்பிட்டு தூய்மை சக்தியோடு போகிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக சுகத்தின் பாகத்தை சத்தியுகத்தில் நடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு முயற்சிக்கேற்ப சீக்கிரமாக வருவீங்க. எல்லா ஆத்மாக்களுடைய வசிப்பிடம் அந்த பரந்தாமம் தான். ஸோ இப்போ உடலை மறந்து ஆத்மா நினைனாலே ஆத்மாவுடைய இருப்பிடமான பரந்தாமத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாபாவும் அங்கே தான் இருக்கிறார். அங்கே இருந்த பாபாவை தான் வா வான்னு கூப்பிட்டீங்க. நீங்கள் கூப்பிட்டதுக்காக அவர் வரல, அவர் வர்றது பார்ட்டு பதிவாக இருக்குது. எப்போ பதிவாக இருக்குதோ அப்போ தான் அவர் வரார். ஏன்னா ஒரு முக்கிய நடிகர்கள் நாடகத்தில் அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கும். அதேமாதிரி மிக முக்கிய நடிகர் பாபா இந்த எல்லையற்ற நாடகத்தில். எப்படி மற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் இந்த நாடகத்தின் பந்தத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாபாவும் கட்டுப்பட்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு கயிறு வச்சு கட்டி போட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவரும் இந்த நாடகத்தில் வர வேண்டிய டைம் வந்து தான் ஆகணும். ஒவ்வொரு ஆத்மாவும் அந்தந்த டைமுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ மற்ற மரம் வந்து ஜட மரம், அதனால் அது பேசாது. ஒருவேளை பேசக்கூடிய சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்துடைய விதைக்கு தெரியும் இந்த மரம் எப்படி வளர்ந்தது, எப்படி கனி கொடுக்குது. அப்போ சொல்லும் முதல்ல இப்படி இலையாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னு சொல்லும் இல்லையா? அது மாதிரி இந்த சிருஷ்டி மரத்துடைய விதையாகிய சிவபாபாவோ உயிரோட்டமான விதை. அதனால் அவர் முழு ஞானத்தையும் கொடுக்குறார். இது தலைகீழ் சிருஷ்டி மரம் இல்லையா? பரந்தாமத்தில் பார்த்திங்கன்னா மரத்தை தலைகீழ கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். பாபாவோ ஞானம் நிறைந்தவர், முழு மரத்துடைய ஞானமும் அவர்கிட்ட இருக்குது. கீதையின் அதே ஞானம் இது, இதில் எதுவுமே புதுசு கிடையாது. இந்த சிருஷ்டி மரத்துடைய முழு ஞானம் அறிந்த ஞானக்கடல் சிவத்தந்தை, இது வந்து அதே கீதையின் ஞானம்தான், எதுவும் புதுசு கிடையாது இல்லை? ஒவ்வொரு கல்பத்திலும் பகவானின் திருவாய் மூலமாக வந்த அதே கீதை தான். மற்றபடி பாபா வந்து எதுவும் ஸ்லோகன் சமஸ்கிருதத்தில் எதுவும் சொல்லலை. அந்த மனிதர்கள் வந்து கிரந்தத்தை படிச்சுட்டு அதுக்கான அர்த்தத்தை விளக்குறாங்க. பாபா சொல்கிறார், இது படிப்பு, இங்கே எந்த வேத சாஸ்திரம் ஸ்லோகனுடைய அவசியமும் கிடையாது. பக்தி மார்க்கத்துடைய பகவத்கீதை பார்த்திங்கன்னா ஸ்லோகம் ஸ்லோகமாக இருக்கும். அந்தமாரி ஸ்லோகத்துக்கான அவசியம் இல்லை. பாபா ஸ்லோகம் இங்கே சொல்கிறதும் கிடையாது. இங்கே சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறார். மற்றபடி அந்த வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுனால எந்த இலக்கும் கிடையாது, லட்சியம் வச்சு படிக்கிறது கிடையாது. இதை அடையிறதுக்காக படிக்கிறோம் அப்படி கிடையாது. ஆனால் இங்கே நமக்கு தெளிவான இலக்கு இருக்குது. நாராயணன் ஆகணும், அதுக்கு நம்மளுடைய குணத்தை மாற்றணும். பக்தி, ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னு மூணு சொல்கிறாங்க. இந்த பழைய உலகம் அழிய போகுது. ஸோ அதனால் இதன் மீது நம்ம வைராக்கியம் வைக்கிறோம். சன்னியாசிகள், ஸோ அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல சத்தியுகம் திரேதாயுகம் ஞானம், துவாபரக கலியுகம் பக்தி, இப்போ வைராக்கியம். சன்னியாசிகள் வந்து எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் தான் வைக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எல்லையற்ற வைராக்கியம் வைக்கிறீங்க. வீட்டில் இருந்தால் கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் மறந்துடுங்க, கலியுகத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி. பாபா சார் இல்லையா, கலியுகத்தில் பார்த்தும் பார்க்காத நிலை வரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த நிலை அடையிறோம். சங்கராச்சாரியர் வந்த பொழுது அவர் வந்து தன்னுடைய வீட்டில் குடும்பத்தின் மீது வைராக்கியம் வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். மற்றபடி அவர் ஒன்றும் வேத சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்கல ஆரம்பத்தில். ஏன்னா இன்னும் அவருடைய தர்மம், அந்த சந்நியாச தர்மம் வளர்ச்சி அடையும் பொழுது தான் மனிதர்கள் வந்து வேதத்தை எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு தர்மம் முதன் முதலாக ஸ்தாபனை செய்யப்படும் பொழுது அங்கே ஒரே ஒரு மனுஷன்தான் இருக்கிறோம். அவர் கொடுக்குற ஞானத்தை வச்சு அது உருவாகுதே தவிர வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் வேத சாஸ்திரத்தோடு வந்து யாரும் பேசலை. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஷியர்களை அவர் சொன்னதெல்லாம் வச்சு வேதத்தை எழுதுகிறாங்க. ஸோ இதே தான் பைபிளும் இப்படி தான் ஆச்சு, எல்லாமே அப்படி தான். நமக்கு தெரியும் இந்த உலகத்தின் முதல் தர்மம் எது அப்படின்ட்டு. நிறைய மதங்கள் இப்போ இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த இடத்த தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். படைப்பவரையும் படைப்பையும் புரிஞ்சுக்கிட்டதுனால குழந்தைகளாகிய நீங்கள் ஆஸ்திகராகிறீங்க. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆஸ்திக்கு உரிமை நமக்கு கிடைக்கிது. நீங்கள் நாஸ்திகராக இருக்கிற வரைக்கும் எவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சிங்க இல்லையா? இது தெரியாத வரைக்கும் எவ்வளோ துக்கத்தை இந்த கலியுகத்தில் அனுபவிச்சிங்க. நீங்கள் வந்து அனாதைகளாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஞானம் தெரியாத வரைக்கும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களே. உங்களுக்கு யாரும் வழிநடத்த தலைவன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் அனாதைகளாக இருக்கிறாங்க, யாரையும் வழிநடத்த சரியான தலைவன் இல்லை. ஸோ இப்போ உண்மையான தலைவனாக சிவபாபா வந்து நம்மளை வழி நடத்துகிறார். எதுக்காக? புது உலகத்தை அழைச்சிட்டு போகிறதுக்காக. அந்த உலகத்தில் எப்போவுமே தூய்மை, அமைதி, சந்தோஷம் இருக்கும். அங்கே போகணுன்னா நம்ம இந்த குழப்பமான உலகத்தில் இருந்துக்கிட்டு தூய்மை, அமைதி, சந்தோஷத்தை தாரணை பண்ணணும். சொர்க்கத்தில் இருக்கிறது எல்லாமே எல்லையற்ற சந்தோஷம், அளவற்ற சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த கலியுகத்திலேயோ அளவற்ற துக்கம்தான் இருக்குது. துக்கத்துக்கு அளவே இல்லை இந்த கலியுகத்தில். ஸோ அதுதான் தங்க யுகமான சத்தியுகத்துக்கும் இரும்பு யுகமான கலியுகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நாம் இரண்டுக்கும் இடைப்பட்ட மிக உயர்ந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். இது முழு கல்பத்திலும் ஒரே தடவை தான் வருது. கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில் வருது. கலியுகத்தின் கடைசி 100 வருஷம் இதுதான் மிக உத்தமமான சங்கமயுகம். மற்றபடி சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் இடையில் வர சங்கமயுகத்தை வந்து புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்ல மாட்டோம். அதனால் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. சொர்க்கத்தில் தேவதைகளும் கலியுகத்தில் அசுரர்களும் இருக்கிறாங்க, அல்லது அரக்கர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இது என்னது? ராவணனுடைய ராஜ்யம். ராவணனுடைய தலையில் கழுதை முகம் போட்டிருப்பாங்களாம், கழுதை முகத்தை காட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு தான் கழுதையை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அது மேலே அதாவது துணி இல்லையா, பொதி சுமக்கிறதுக்கு தான் கழுதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதி சுமக்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் நீங்கள் அதை சுத்தப்படுத்தி வச்சாலும் அது என்ன பண்ணுமா, போய் மண்ணில் பிறண்டு எல்லா துணியும் வீணாக்கிடுமா. அந்த மாதிரி ராவணன் நம்மளை அழுக்காக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் ராவணன் தலைக்கு மேலே கழுதையை காட்டியிருக்கிறாங்க. பாபா வந்து ஆத்மாவாகிய நம்மளுடைய துணியை, அதாவது ஆத்மான்ற துணியை சுத்தப்படுத்தி அழகாக்குறார். இருந்தாலும் ராவணராஜ்யத்துக்கு ராவணராஜன் தானே சுற்றி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மண்ணில் புரண்டு அழுக்காக்கிடுறீங்க. ஸோ இதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, இப்போ சங்கமிகத்திலே நடக்கிறது. இன்னொன்று, பாபா தூய்மை ஆக்கிட்டு போயிடுறாரு. சத்தியுகம் திரேதாயுகம் பக்காவாக இருந்தாலும் மறுபடியும் துவாபரகத்தில் மண்ணில் புரண்டு அழுக்காயிடுறோம். அதனால் ஆத்மாவும் அழுக்காயிடுது, உடலும் அழுக்காயிடுது. பாபா சொல்கிறார், நான் எவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சேன், அனைத்தையும் இழந்து அலங்கோலமாக வந்து நிற்கிறீங்க. ஸோ மீண்டும் உங்களை அலங்காரப்படுத்த நான் வந்திருக்கிறேன். அதனால்தான் என்னை தூய்மைப்படுத்துபவர், பதித்த பாவனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய சபையில் பேசும்போது சொல்லுங்கள், நாம் எவ்வளோ அழகாக இருந்தும் அந்த பொன் யுகத்தில், தங்க யுகத்தில்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் கிளாஸான ராஜபாக்கியம் கொண்டவர்களாக இருந்தோம். அதுக்கப்புறம் மாயையின் புழுதியில் புரண்டு இப்போ அழுக்காகிட்டோம். ஏன்னா இந்த உலகமே என்னது? அழுக்கு நகரம். கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. எது எல்லாம் நடந்ததோ அனைத்தும் அதே மாதிரி துல்லியமாக திரும்ப நடக்கும். ஒவ்வொரு கல்பத்துலேயும் அதே தான் நடக்கும். இது ஏன் அழுக்கு நகரம்? எல்லாமே தலைகீழாக இருக்குது. இருள் நகரம். கடவுளை போய் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாடகத்தில் அது பதிவாயிருக்கு. பதிவானது திரும்ப திரும்ப நடக்க தான் செய்யும். இதில் குழப்பம் அடைகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது ஏன் நடந்துச்சு, ஏன் இறைவன் வந்து தடுத்துருக்கூடாதா? நாடகத்தில் பதிவானால் தான் நடக்கும். இறைவனும் கட்டுப்பட்டுருக்காரு, அவ்வளோதான். இதில் கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் சூரியன் கிழக்க ஒதுக்கிது, மேற்கில் ஒதுக்காமல் தான் நாடகத்தில் அது அப்படி தான். அதே மாதிரி தான் இந்த நாடகத்தில் பதிவாயிருக்கிற எல்லாமே. ஒரு குழந்தை வந்து இந்த 5000 வருஷ கல்பத்தில் ஒவ்வொரு தர்மமும் வருது இல்லையா. ஸோ ஒவ்வொரு தர்மத்துக்கும் எவ்வளவு கால ஆயுள்னு துல்லியமாக இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிடம், இத்தனை செகண்ட் அப்படின்னு எழுதி பாபாவுக்கு அனுப்பிச்சுதான். பாபா சொல்கிறாரு, இதில் தன்னுடைய புத்தியை வீணாக்கியிருக்க அந்த குழந்தை தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. தேவையற்றதில் நம்ம சிந்திக்க தேவையில்லை. பாபா சொல்கிறாரு தான், இதெல்லாம் நீங்கள் பண்ணலான்ட்டு. அதே ஒரு வானிலை வந்து இதெல்லாம் நீங்கள் நேரத்தை உணர்க்கிறீங்க, அதுக்கு பதில் பாபா நினச்சா பாவமாவது போகுன்றார். ஸோ அது தேவையா? அதுதான் பாபா வந்து நாராயணன் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை தான் சொல்லுவார், மற்றதை சொல்ல மாட்டார். ஸோ மற்றதை யோசிக்கிறதும் வேஸ்ட்டு. ஞான சிந்தனைன்றது இந்த ஞானத்தை மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறது. பாபா சொல்லாததெல்லாம் யோசிச்சுன்னு இருக்கிறது கிடையாது. நிறைய விஷயம் அவரே சொல்லுவார், இதுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லுவார். குறிப்பாக அந்த சத்யுகம் கரெக்டாக எப்படி வருது, இந்த கலியுகம் எப்படி முடியுது, சூக்ஷ்மோதனம், இதை பற்றிய விஷயத்தை வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா பாபாவே எப்பயோ ரேராக அப்படி ஸ்லைட்டாக சொல்லிட்டு விட்டுருவார். அதேமாதிரி அட்வான்ஸ் பார்ட்டு, ஆனால் எல்லாேருக்கும் அதுலேயே தான் பெரிய ஆர்வமாக இருக்கும். புதுசாக வந்து ஆர்வம் இருந்தால் பரவாயில்ல, பழசாகியும் இருக்கிறது டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நான் நாராயணா அதுக்கு தகுதி அடையிறேன்னா அந்த கவலை மட்டும்தான் இருக்கணும். பாபா விளக்கம் கொடுக்கறதுல இந்த உலகம் எப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அழியாமல் அப்படிங்கிறது தான் விளக்கம் கொடுக்குறார். ஸோ இதில் எத்தனை தர்மம் எத்தனை நாள் இருந்தால் நமக்கு என்ன இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா தான் கொல்லுத்தாத்தா எள்ளுத்தாத்தா. யாருக்குமே அந்த பிரம்மாவுடைய தொழில் என்னன்னு தெரியாது. இவங்க வந்து விராட ரூபத்தை உருவாக்கிட்டு பிரஜாபிதா பிரம்மாவே அதில் இல்லாமல் பண்ணிட்டாங்க இல்லையா? விராட ரூபம்னா எல்லாமே எல்லாம் காட்டணும். தேவதைகள் அதில் என்ன இருக்குன்னா, தேவதை மகாவிஷ்ணு பெருசாக உருவாக்கி அதில் முகத்திலேருந்து தேவதை, நெஞ்சு பகுதியிலேருந்து சத்திரியர்கள், வயிற்றுலேருந்து வைசியர்கள், காலிலேருந்து சூதரர்கள் அப்படி காட்டியிருப்பாங்க. பிரம்மா எங்கே போனார்? பிராமணர்கள் எங்கே போனாங்க? அவங்கள இல்லாமல் பண்ணிட்டாங்க. காரணம், அவங்களுக்கு பிராமணர்களும் இல்லை, சிவபாபாவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அப்பாவை பற்றியும் தெரியாது, பிராமணர்களை பற்றியும் துல்லியமாக தெரியாது. அதனால் பிராமணர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்கள் மேலே தான் நிறைய பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க. பிரம்மாவைத்தான் ஆதி தேவன் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஆதி தகப்பன் சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். பாபா சொல்கிறார், நான் இந்த சிருஷ்டி மரத்துடைய உயிரோட்டமான விதை. இந்த மரம் பரந்தாமத்தில் ஒரு தலைகீழ் மரமாக இருக்குது, ஆத்மாக்களின் மரம். ஸோ பாபா வந்து சத்தியமாக இருக்கிறாரு, உயிரோட்டமாக இருக்கிறாரு, ஞானத்தின் கடலாக இருக்கிறார். தான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். சத்துனா சத்தியமானவர், சித்துனா உயிரோட்டமானவர், ஆனந்தம்னா ஆனந்த ஸ்வரூபம். இப்போ உடலில் ஆத்மா இல்லைன்னா அந்த உடலால் நகர முடியாது. அப்போ நவுத்துனது உள்ளே உட்காந்துட்டு நகர வச்சது யார்? ஆத்மா. அதே மாதிரி கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கருவில் 4வது 5வது மாதத்தில் தான் ஆத்மா பிரவேசிக்குது. இது வந்து ஆவரேஜாக. அப்போ அதுக்கு முன்னாடியே ஆகாதா அல்லது அதுக்கு லேட் ஆகாமல்? பாபா சார் வந்து ஆவரேஜாக சார் 4வது அல்லது 5வது மாதத்தில் ஆத்மா பிரவேசிக்கும். நாடகம் இப்படித்தான் இருக்குது. அந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகவும் இருக்குது. ஒரு ஆத்மா உடலை விடும் பொழுது முடிஞ்சு போச்சு. அந்த உடலுக்கு அவ்வளோதான் மரியாதை கிடையாது, தூக்கி கடைச்சிட வேண்டியதுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆத்மா அழிவற்றது, அதோடைய நடிப்பை நடிக்குது இல்லை? அந்த உடம்பு விட்டோன்னே அடுத்த உடம்புல போய் நடிக்கும். அது நடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும். இந்த பூமியை விட்டு போனால் தான் நடிப்பு நிற்கும். ஸோ பாபா வந்து புரிய வைக்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா. ரொம்ப சின்ன புள்ளி அந்த ஆத்மா. அந்த சின்ன புள்ளியில் தான் அழிவற்ற பாகம் பதிவாக இருக்குது. அந்த பாகத்தை நடிச்சே ஆகணும். அந்தந்த ஆத்மாவில் உள்ள பாகத்தை அந்தந்த ஆத்மா நடிச்சே ஆகணும். அதே மாதிரி பரமாத்மாவுடைய ஆத்மாவிலையும் அது அவருடைய நடிப்பு பதிவாகிருக்குது. ஏன்னா அவரும் ஆத்மா தான். ஆனால் அவர் ஞானத்தின் கடல்னு சொல்லப்படுறார். என்ன ஞானம்? ஆத்மாவை பற்றிய ஞானம், நாடகத்தை பற்றிய ஞானம், பரமாத்மாவை பற்றிய ஞானம் அவர்கிட்ட இருக்குது. அந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மாக்களுக்கு அந்த ஞானத்தை பாபா கொடுக்குறார். ஆத்மா பற்றிய ஞானத்தை பாபா நமக்கு கொடுக்குறார், நம்மளை ஆத்மானு உணர வைக்கிறார். மனிதர்கள் வந்து கடவுளை சர்வசக்திவான், அவர் 1000 சூரியனை விட மிக பிரகாசமானவர் அப்படின்னு அர்த்தம் எதுவுமே புரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் அவங்க பக்தி மார்க்கத்தில் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்த வேத சாஸ்திரங்களை எழுதி வச்சுட்டாங்க. அர்ஜுனனுக்கு வந்து காட்சி கிடைத்தது. அப்போ ஐயோ கிருஷ்ணா, என்னால் தாங்கிக்க முடியல, இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ மனிதர்களுடைய புத்தியில் அவர் 1000 சூரியனுக்கு சமமாக பிரகாசமானவர் அப்படின்னு மக்கள் புத்தியில் பதிவாயிடுச்சு. ஆனால் ஒருவேளை அவ்வளோ பிரகாசமான ஒருத்தர் இன்னொருத்தர் உடலில் பூந்தால் அந்த மனுஷன் வெடிச்சிடுவான்னு இது கூட அவங்க யோசிக்கலே, ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ பரமாத்மா அப்படிங்கிறவர் 1000 சூரியனை விட பிரகாசமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த காட்சி தானும் பார்க்கணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஸோ இது எல்லாம் பக்தி மார்க்கத்துடைய அன்பான உணர்வு. அதனால் அந்த பாவனையோடு அவங்க நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சி கிடைக்குது. அதுக்காக காட்சி கிடைக்கிறது உண்மை கிடையாது. ஆரம்பத்தில் ஸோ ஆசையை நிறைவேற்றுறார், அவ்வளோதான். மற்றபடி அது உண்மையோ அதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஆரம்பத்தில் நிறைய குழந்தைங்க உங்ககிட்ட வந்தாங்க, அவங்களுக்கு நிறைய காட்சி கிடைச்சி அவங்க கண்ணு அப்படியே சிகப்பாகுமா, அந்த மாதிரி நிறையா பேர் காட்சி பார்த்தாங்க. ஆனால் இப்படி காட்சி பார்த்தவங்கலாம் இப்போ எங்கே போனாங்க? பாபா விட்டு போயிட்டாங்க. அதனால் காட்சியில் எந்த நன்மை கிடையாது. விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன நன்மை? ஸோ அதெல்லாமே பக்தி மார்க்கத்துடைய விசேஷம். இல்லை, இந்த மாதிரி காட்சி காட்டுறது ஒரு பக்தி மார்க்கத்துடைய தொடர்ச்சி தான் அது. ஸோ அதனால தான் அதில் ஆசை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குலாம் காட்சி கிடச்சிருக்கு, அவர் என்ன ஞானம் எடுத்தார், அது பக்தி மார்க்கத்துடைய விஷயம். பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. இதில் எந்த விதமான நிந்தனையும் கிடையாது, உண்மையை சொல்கிறார். அது தேவையில்லை, காட்சி கிடச்சவங்க போயிட்டாங்களே, ஸோ காட்சியில் எந்த லாபமும் இல்லைன்றதை தவிர யாரையும் பாபா தப்பாக பேசலை. குழந்தைங்க எப்போவுமே ஊக்க உற்சாகத்தோடு குஷி குஷியாக மலர்ந்த முகத்தோடு புன்னகை நிரம்பிய முகத்தோடு இருக்கணும், புன்சிரிப்போடு இருக்கணும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, இதில் எதுவுமே மாற்ற முடியாது. இதில் நீங்கள் டென்ஷனாகி என்ன ஆக போகுது? இல்லை, இவன் மாறணுன்னா நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகிறனால மாற போகிறான்னா, நாடகத்தில் என்ன பதிவாக இருக்கோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க. பாருங்கள், மனிதர்கள் என்னை எந்த அளவுக்கு நிந்தனை பண்ணுறாங்க, இருந்தாலும் நான் என்ன அதனால் கோபமாக படுறேன்? ஏன்னா எனக்கு தெரியும் எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க நாடகத்தின்படி. அதனால் இதை பார்த்து கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நாடகம் அப்படி தான் பதிவாகிருக்கு, அவங்களுடைய நடிப்பு அப்படி தான் இருக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறார். அதனால் அமைதியாக இருக்கார். நாடகத்தில் அவங்க பங்கு அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான் இல்லையா? ட்ராமாவில் ஹீரோ பார்ட்டு ஹீரோ பண்ணுவாங்க, வில்லன் பார்ட்டை வில்லன் பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்களாம் அதுக்கு டென்ஷன் ஆக தேவை, அவங்கவுங்க நடிப்பு. அதே மாதிரி தான் இந்த நாடகத்திலும் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் பதிவாயிருக்கு. ஸோ இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அன்பாக புரிய வைக்கணும். ஏன்னா அப்பாவி ஏழை மக்கள் அஞ்ஞான இருளில் மூழ்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கருணை வரணும். அவங்களுக்கு புரியலை, அதனால தான் அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கருணையோடு புரிய வைங்க. ஸோ நீங்கள் கருணையோடு புரிய வச்சது தான் பக்தி மார்க்கத்தில் பாட்டாக என்ன வருது, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்றதெல்லாம். ஏன்னா அவ்வளோ இனிமையாக நீங்கள் பேசுனீங்க முந்தைய கல்பத்தில், இப்போவும் அந்த மாதிரி பேசுங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ சொல்ல சொல்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எப்போவுமே உங்கள் முகம் சிரித்த முகமாக இருக்கணும், அதுதான் சேவைக்கு அடிப்படை தகுதி. இல்லை, சிரித்த முகத்தோடு இருக்கணும், எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. அப்படி இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க மேலே உங்களுக்கு கருணை இல்லைன்னா பாவம் அந்த ஏழை மக்களால் சொர்க்கத்தின் வாசலுக்கு வர முடியாமல் போயிடும். ஆனால் நீங்கள் அழகாக புரிய வைங்க. பட் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உள்ளவங்க தான் வருவாங்க, மற்றவங்களாம் பாவம், அவங்க சொர்க்கத்துக்கே வர முடியாமல் வரமாட்டாங்க. அவங்க எல்லோரும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அமைதி தான் தேவைப்படுது, அமைதி தான் விரும்புகிறாங்க, அதனால் அங்கே போயிடுவாங்க. ஆனால் அதனால் எந்த சுகமும் கிடையாது. பாபா உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார், எதுவுமே போய் கிடையாது இல்லையா? இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய பாகம் நாடகத்தின்படி கிடைச்சிருக்குது. அதனால் நீங்கள் ஆடாத அசையாத ஸ்திரமான புத்தி கொண்டவர்களாக இருக்கணும். இல்லை, எதுக்கும் ஆட்டம் காணக்கூடாது, கோபப்படக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. அவங்கவுங்க பார்ட்டை அவங்கவுங்க நடிக்கிறாங்க அப்படின்றது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது தான் நடக்குது, அனைத்தும் நன்மைக்கு தான் நடக்குது, பாபா கூட இருக்கிறார் அப்படின்னு நாடகத்தின் மீது முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆடாமல் அசையாதவராக நீங்கள் ஆவீங்க. அப்படி ஆகணும். அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க நடிப்பாங்க, நடிப்பு முடிஞ்சோடனே பறந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போன்ற மாதிரி போய் வேறு உடம்பு எடுத்து அடுத்த பாகம் நடிக்க போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடாத அசையாத நிலை நிரந்தரமாக இல்லாத வரைக்கும் உங்களால் முயற்சி பண்ண முடியாது. ஸோ முதல்ல அந்த நிலை வரணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், மாயின் புயலே வரட்டும், ஆனால் நீங்கள் ஆடாத அசையாதவராக ஸ்திரமாக இருக்கணும். ஏன்னா பலவிதமான மாயின் புயல் கண்டிப்பாக ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் உங்களுடைய நிலையானது ஆடாத அசையாத அளவுக்கு உறுதியான நிலையாக இருக்கணும். ஸோ இது வர்றதெல்லாம் எதுக்கு? உங்களை ஆட வைக்கிறதுக்கு. ஸோ ஆடாமல் இருந்தீங்கன்னா பாஸ். ஸோ இதுக்கு நீங்கள் மறைமுகமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில குழந்தைங்க நல்லா முயற்சி பண்ணி மாயையை விரட்டுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகுறீங்களோ மாயின் டெஸ்ட் பேப்பரில், அந்தளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஏன்னா சொர்க்க ராஜ்யத்தில் பலவிதமான பதவிகள் இருக்குது. ஸோ மிக உயர்ந்த பதவி அடையினா அந்தளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி மாயை ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான அற்புதமான படங்கள் இந்த திருமூர்த்தி படமும் காலச்சக்கர படமும் மரத்துடைய படமும் கல்பவருஷ மரம். ஸோ இதெல்லாம் ஆரம்பத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படங்கள். இதில் இந்த 2 படங்களை நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேவை பண்ணலாம். அப்போ அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதை அழகாக ஒரு துணியில் உருவாக்குங்க இந்த படத்தை. ஸோ போக அதுவும் நடக்கும். எப்படி இந்த ஏன்னா துணியிலேருந்தால் எடுத்துகிட்டு போகிறது ஈஸி இல்லையா? சூப்பர். நீங்கள் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு விளக்கம் கொடுப்பீங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம், நீங்கள் இந்த ஞானத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மதத்திலேயே நீங்கள் உயர்ந்த பதவியை அடுத்த கல்பத்தில் அடைவீங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தில் மிக உயர்ந்த நிலை அல்லது பதவியை அடையணும் அப்படின்னா இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறேன். தாரணைக்கான முக்கியஸ்தாரம், இந்த சங்கம புருஷோத்தம சங்கம யோகத்தில் தூய்மையாகி உங்களை ஞானம் மற்றும் யோகத்தினால் அலங்காரப்படுத்திக்கோங்க. உங்களுடைய அலங்காரத்தை மாயின் புழுதியில் உருண்டு அழுக்காகிடாதீங்க. அதனால் மாயக்கிட்டேருந்து விலகி எப்பவும் இந்த ஞான அலங்காரத்தோடு இருங்க. இந்த நாடகத்தை பற்றிய ஞானம் துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நிலையை மனநிலையை ஆடாத அசையாதவராக ஒரே சீரான நிலையுடையவராக மாற்றுங்க. எது நடந்தாலும் குழப்பம் வேண்டாம், எப்போவுமே சிரிச்ச முகம் மாறாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வரதானம், வீண் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயலை சக்திசாலியாக மாற்றக்கூடிய புனித அன்னப்பறவை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், புனித அன்னப்பறவை அப்படின்னாலே யார் சக்திசாலியாக யார் வீணான எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களை சக்திசாலியாக மாற்றுறாங்களோ அவங்கள தான் புனித அன்னப்பறவைன்னு சொல்ல முடியும். ஏன்னா வீண் விஷயம் ஒரு மதிப்பு இல்லாத கல் மாதிரி. வெறும் கல்லுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, ஆனால் நகைக்கு மரியாதை இருக்குது. அதனால் புனித அன்னப்பறவை ஒரு வினாடியில் தீர்மானிச்சிடும் எது பயனுள்ளது எது பயனற்றதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புனித அன்னப்பறவையாக இருக்கணும் அப்படின்னா எந்த காரியம் செஞ்சாலும் புத்திக்குள்ளே ஒரு விஷயம் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அது என்னென்னா, நான் ஞானம் நிறைந்த ராஜயோகி ஆத்மா, எனக்குள்ள ஆளும் சக்தியும் கட்டுப்படுத்தும் சக்தியும் இருக்குது. அதனால் நான் எதையும் வீணாக விட மாட்டேன், வீண் வார்த்தை வீண் எண்ணம் இதெல்லாம் விட மாட்டேன். ஸோ எந்த எண்ணத்தை உருவாக்குவேன் என்ன வார்த்தை பேசுவேன் எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு அதை யோசித்து யோசித்து நீங்கள் பேசுகிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எதுவுமே வீணானதாக ஆகாது. ஸோ இந்த கவனமே உங்களை புனித அன்னப்பறவையாக மாற்றிடும். ஸோ இதுக்கு மெயினாக ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். கூடவே நான் ராஜயோகி ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மா, மாயின் எந்த கவர்ச்சிக்கும் சிக்க மாட்டேன், மாயை என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தானாகவே ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் இதையும் நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் புனித அன்னப்பறவையாக இருப்பீங்க. டக்குன்னு வீணானதை தள்ளிட்டு சக்திசாலி என்னது மட்டும் எடுத்துக்குவீங்க. ஸ்லோகன்: இந்த உடம்புன்ற வீட்டில் ஆத்மாவாகிய நான் விருந்தாளின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அனைத்து பற்றிலிருந்தும் விலகி இருக்க முடியும், இந்த உடல் உட்பட. இல்லை இந்த உடல் நான் நினைக்கும்போது தான் இந்த படிப்பு என்னுடைய இது, இவங்க என்னுடைய அப்பா அம்மா, அது இதுன்ட்டு நிறைய பற்று வரும். இந்த உடலில் நான் வாடகைக்கு இருக்கிறேன், தற்காலிகமாக எப்போ வேணாலும் போயிடுவேன் அப்படின்ற உணர்வு எப்போவுமே இருந்துச்சுன்னா எதன் மீதும் பற்று இருக்காது. இல்லை நான் ஆணே இல்லைன்னா எப்படி பெண்ணு, எப்படி குழந்தை, மனைவி, இது எல்லாம் வெறும் ஆத்மா. இந்த உடலை விட்டு போகணும், தற்காலிகமாக இந்த உடம்புல இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருந்தாலே பற்றை விட்டு விலகிடலாம் அப்படின்னு பற்று அறுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாயிண்ட்டு பாபா ஸ்லோகனில் சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.